இந்தோ-பசிபிக் பகுதியின் நிலையான வளர்ச்சி பாதுகாப்புக்கு குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய ஜனநாயகம் அளப்பரிய வளர்ச்சி பெற்று அதிகாரமளித்தலில் புதிய அத்தியாயங்களை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேச்சு. ஜல் ஜீவன் இயக்கத்தின் தேசிய மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் கிராமப்புற நீர் விநியோக அமைச்சர்கள் பங்கேற்பு. ராணுவ ஆட்சி வன்முறை காரணமாக நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் மியான்மர் மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம் அளிக்க தயார். அமெரிக்கா அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.